சத்திய சோதனை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மூன்றாம் வகுப்பு பிரயாணம். மூன்றாம் வகுப்பு பிரயாணிகள் டிக்கெட் வாங்குவதில் கூட எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதை பட்னாவில் அனுபவித்து அறிந்தோம். மூன்றாம் வகுப்பு டிக்கெட்டுகள் இதற்குள் தர முடியாது என்று முதலில் சொன்னார்கள். அதன் மீது நான் ஸ்டேஷன் மாஸ்டரை காணச் சென்றேன். அவரை கண்டுபிடிப்பதே கஷ்டமாயிருந்தது. யாரோ ஒருவர் தயவு வைத்தவரிடக்கும் இடம் தெரிவித்தார். அவரிடம் சென்று எங்களுடைய கஷ்டத்தை எடுத்து கூறினோம். அவரும் அதே பதிலையே தெரிவித்தார். ஆகவே காத்திருந்து டிக்கெட் ஜன்னல் திறந்ததும் சென்றேன். ஆனால் டிக்கெட் வாங்குதல் எளிய காரியமாயில்லை. அங்கு வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்னும் சட்டம் அமலில் இருந்தது. மற்றவர்கள் எக்கேடு கெட்டாலும் கெடட்டும் என்று எண்ணிய பலசாலிகளான பிரயாணிகள் ஒருவர் பின் ஒருவராய் வந்து என்னை இடித்து தள்ளிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே முதலில் டிக்கெட் வாங்குவதற்காக போன கூட்டத்தில் ஏறக்குறைய கடைசியாக டிக்கெட் பெற்றவன் நானே ஆனேன். வண்டி வந்து சேர்ந்தது. அதில் ஏறுதல் மற்றொரு பிரம்ம பிரயத்தனமாயிற்று. வண்டியில் ஏற்கனவே இருந்த பிரயாணிகளுக்கும் ஏற முயற்சித்த பிரயாணிகளுக்கும் இடையே வசைமொழிகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஒருவரையொருவர் பிடித்து தள்ளலும் நிகழ்ந்தது. பிளாட்பாரத்தில் மேலும் கீழும் ஓடியலைந்தோம். இங்கு இடமில்லை என்னும் ஒரு பதிலே எங்கும் கிடைத்தது. கார்டனிடம் சென்று சொன்னேன். அவர், அகப்பட்ட இடத்தில் உள்ளே ஏற முயற்சி செய்யும், எல்லாவிடில் அடுத்த வண்டியில் வாரும் என்றார். எனக்கு அவசரமான வேலை இருக்கிறதே என்று மரியாதையாக சொன்னேன். ஆனால் என் பேச்சுக்கு செவி கொடுப்பதற்கே அவருக்கு நேரமில்லை. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தேன். பின்னர் மகன்லாலை எங்கேயாவது ஏற்றிக்கொள்ளச் சொல்லிவிட்டு நான் என் மனைவியுடன் மத்திய வகுப்பு இன்டர் கிளாஸ் வண்டியொன்றில் ஏறினேன். கார்டு நாங்கள் ஏறுவதை பார்த்து கொண்டிருந்தார். அசன்சோல் ஸ்டேஷனில் அதிக கட்டணம் வாங்க அவர் வந்து சேர்ந்தார். எங்களுக்கு இடம் தேடி கொடுத்திருக்க வேண்டியது உங்கள் கடமை. வேறிடம் கிடைக்காதபடியால் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். மூன்றாம் வகுப்பு வண்டியில் இடம் கொடுத்தால் அங்கு வர சித்தமாயிருக்கிறோம் என்று சொன்னேன். உம்மிடம் விவாதம் செய்ய நான் சித்தமாயில்லை. உமக்கிடம் தேடி கொடுக்கவும் என்னாலாகாது. அதிக கட்டணம் தருகிறீரா, வண்டியை விட்டு இறங்குகிறாரா என்றார் கார்டு. பூனாவுக்கு எப்படியேனும் போய் சேர வேண்டும் என நான் விரும்பினேன். ஆதலின் அவ்விடத்தில் கார்டுடன் சண்டை போட நான் ஆயத்தமாவில்லை. அவர் கேட்டபடி பூனா வரைக்கும் அதிக கட்டணம் கொடுத்து விட்டேன். எனினும் அந்த அநீதியை குறித்து பெரிதும் கொதிப்படைந்தேன். காலையில் மொஹல்ஸ்ராய் ஸ்டேஷனை அடைந்தோம். மகன்லால் எப்படியோ கஷ்டப்பட்டு மூன்றாம் வகுப்பில் இடம் பிடித்தார். நானும் அங்கே போய் சேர்ந்தேன். டிக்கெட் பரிசோதகரிடம் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி மொஹல்ஸ்ராயில் மூன்றாம் வகுப்புக்கு மாறியதாக ஒரு அத்தாட்சி பத்திரம் கேட்டேன். அது அவர் தர மறுத்து விட்டார். பின்னர் இது விஷயமாக ரயில்வே அதிகாரிகளுக்கு எழுதி பரிகாரம் கோரிய போது பின்வரும் கருத்துள்ள பதில் கிடைத்தது. காரின் அத்தாட்சி பத்திரம் இல்லாவிடில் அதிக கட்டணத்தை திருப்பிக் கொடுப்பது எங்கள் வழக்கமன்று. ஆயினும் உங்கள் விஷயத்தில் விதிவிலக்கு செய்திருக்கிறோம். ஆனால் பட்னாவிலிருந்து மொஹல்ஸ்ராய் வரையில் அதிக கட்டணத்தை வாபஸ் செய்ய இயலாத காரியம். இது முதற்கொன்று மூன்றாம் வகுப்பு பிரயாணத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையெல்லாம் எழுதத் தொடங்கினேனாயின் அவை மட்டும் ஒரு பெரிய புத்தகமாகிவிடும். அதலின் அவைகளை பற்றி ஆங்காங்கு குறித்து சொல்லுதலே சாத்தியம். தேக ஆசக்தி காரணமாக மூன்றாம் வகுப்பு பிரயாணத்தை நான் கைவிட வேண்டி வந்ததானது எனக்கு பெரிதும் துயரமளித்தது. அது இனியும் எப்போதும் எனக்கு துயரமளித்தே வரும். மூன்றாம் வகுப்பு ரயில்வே பிரயாணிகளின் துயரங்களுக்கு ரயில்வே அதிகாரிகளின் யதேச்சதிகாரமே காரணம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் பிரயாணிகளின் முரட்டு சுபாவம், ஆபாச பழக்க வழக்கங்கள், சுயநலம், அறியாமை முதலியவைகள் அத்துயரங்களை அதிகப்படுத்துகின்றன. இதில் பரிதாபமான விஷயம் யாதெனில், தாங்கள் தவறுதலாகவும் ஆபாசமாகவும் சுயநலத்துடனும் நடந்து கொள்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை. தாங்கள் செய்வதெல்லாம் இயற்கையே என்றவர்கள் கருதுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் அவர்கள் விஷயத்தில் படித்தவர்களாகிய நாம் காட்டும் அலட்சியமே என்று கூறலாம். கல்யாண் ஸ்டேஷனை அடைந்தபோது பெரிதும் களைப்புற்றிருந்தோம். நானும் மகன்லாலும் ஸ்டேஷன் தண்ணீர் குழாயில் நீரெடுத்து ஸ்நானம் செய்தோம். என் மனைவி ஸ்நானம் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்ய போகையில் இந்திய ஊழிய சங்கத்தை சேர்ந்த ஸ்னேகால் எங்களை பார்த்து கொண்டு தெரிந்து கொண்டு அருகே வந்தார். அவரும் பூனாவுக்கு செல்கிறார் என அறிந்தோம். என் மனைவியை இரண்டாம் வகுப்பு ஸ்நான அறைக்கு அழைத்துச் செல்வதாக அவர் கூறினார். அவர் மரியாதையுடன் அளித்த இவ்வுதவியை நான் ஏற்றுக்கொள்ள தயங்கினேன். இரண்டாம் வகுப்பு ஸ்நான அறையில் குளிக்க என் மனைவிக்கு உரிமை கிடையாது என்று தெரியும். ஆயினும் முடிவில்ல முறையற்ற செயலுக்கு நான் உடந்தையானேன். இது சத்திய உபாசகனுக்கு அழகல்ல என்பதை அறிவேன். என் மனைவி அங்கே செல்ல அதிக ஆவலுடையவளாகவும் இல்லை. ஆனால் கணவனுக்கு மனைவியிடமுள்ள பற்று சத்திய பற்றை விட மேலோங்கிற்று. சத்தியத்தின் திவ்ய திருமுகம் மாயையாம் தங்கத்திரையினால் மறைக்கப்பட்டிருக்கிறதென்று உபநிஷதங்கள் கூறுகின்றனவன்றோ. சத்திய சோதனை தொடரும்.